ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கு நினைக்கிறேன். நம்ம சேனலில் வந்து ரெண்டு நாளாக வந்து வீடியோவே அப்லோட் பண்ணல. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மறந்துட்டேன் இப்படி ஒரு சேனல் இருக்கடா அப்படின்றதே நான் மறந்துட்டேன். அதனால தான் ரெண்டு நாளாக வீடியோவே போடல. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து கேட்டான், என்னடா ரெண்டு நாளாக வீடியோவே போடலையே, என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டான். அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் வச்சு, சரி ஓகே நம்ம இப்படி சேனல் வச்சுருக்கோமே, இதை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சரி இன்றைக்காச்சும் வீடியோ போடுமே, வீடியோ எடுத்து போகிறேன். அவன் கேட்கலாம் இன்றைக்குமே வீடியோ போடணுன்றது டவுட்டு தான். அதனாலே பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுனால ரெண்டு நாளாக வந்து கேமே சுத்தமாக ஓப்பனே பண்ணல. அதனால் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம தலைவர் சிராயோ கேரக்டர் வந்து ஃப்ரீயாக கொடுத்தானுங்க. இந்த கேரக்டர் எதுக்கு தான் கொடுத்தானுங்கன்னு தெரில, சத்தியமாக தெரில. இவன் எதுக்கு தான் கொடுத்தானுங்க, ஏன்னா அவனு ஃப்ரீயாக கொடுக்குற கேரக்டர் எதுவுமே நல்லா இருக்காது. ஏன்னா வெயிட்டான கேரக்டர் விட்டானோனா காசு பிடுங்குற மாதிரி தான் விடுவானுங்க. இந்தமாரி ஓசியில் ஒரு கேரக்டர் தரவன்லாம் கண்டிப்பாக முக்கியதாக இருக்கும். இவர் வந்து பார்த்திங்கன்னா மோக்காவோட தம்பி தான் சொல்லலாம். ஏன்னா மோக்காவோட பவர் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து எனிமியை சுட்டால் எனிமி வந்து 5 செகண்டுக்கு வந்து எங்கே இருப்பான்னு தெரியும். மேலே வந்து ஒரு மாதிரி மார்க் பண்ணிடும், 5 செகண்டுக்கு அவன் எங்கே பூந்து ஒன்றாலும் நமக்கு வந்து காட்டுறோம். நம்ம தலைவர் சிறை வந்து பார்த்திங்கன்னா, எனிமி வந்து நம்மளை சுட்டானா எனிமி வந்து மார்க் ஆகிடுவான். அது வயலட் கலரில் மார்க் ஆகி காட்டுறானுங்க. ஒரு 8 செகண்ட் நினைக்கிறேன், 8 செகண்டாக எனக்கு எவ்வளோ கரெக்டாக தெரில, 8 செகண்ட் தான் நினைக்கிறேன். எனிமி வந்து எங்கே இருப்பானோ காட்டுவான். அதுக்கப்புறம் வந்து அடிஷ்னல் டேமேஜ், அதாவது ஆர்மல் பென்ட்ரேஷன், அதாவது ஒரு 40 டேமேஜ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஷாட் மட்டும், ஃபஸ்ட்டு புல்லட் மட்டும் உடம்புல இறங்கிச்சுன்னா 30 போகிறது 40 போவோம். ஒரு 10 டேமேஜ் அதிகமாக போகணும் நினைக்கிறேன், அதுவும் ஃபஸ்ட்டு புல்லட் மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து நார்மலாக தான் போவோம். இது எதுக்கு தான் விட்டானுங்க சதிமானி தெரியல, ஒரு மொக்க கேரக்டர் தான் சொல்லுவோம். ஏன்னா இதுக்கு நம்ம வந்து மேப்புன்னு ஒன்று, கேமில் மேப்னு ஒன்று எதுக்கு இருக்குது, எனிமி எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சினா மேப் இருக்குது. அதுக்கு நம்ம மேப்பை பார்த்து எனிமி எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சலாம். அதுக்கு இவன் சுட்டி எனிமி வந்து எங்கே இருக்கான்னு காட்டி அவனை சுட்டுறதுக்கெல்லாம் தேவையில்லாத வேலை. அதுக்கு மேப்பை பார்த்தா எனிமி எங்கே இருக்கான் அப்படின்னு தெரிய போகுது. எனக்கு தெரியும் அவனுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாலே இப்படி தான் கொடுப்பானுங்க. ஏன்னா ஃப்ரீயாக கொடுக்குற கேரக்டர் எப்போ நமக்கு வெயிட்டாக கொடுத்துருக்கானுங்க, மொக்கையாக தான் இஞ்சி கொடுப்பானுங்க. ஏதாச்சும் உங்கள் கேரக்டர் வெயிட்டாக வந்துச்சுன்னா அது நமக்கு வச்சு பிடுங்கு பிடுங்கு டைமண்டை பிடுங்க தான் பார்ப்பானுங்க. சரி ஓகே, நம்ம இந்த இந்த வீடியோவில் வந்து அதான் பார்க்க போகிறோம். இந்த கேரக்டர் வந்து வச்சு விளையாட ஒரு கேம் ப்ளே பண்ணோம், அந்த கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து இறங்கினோடனே நிறைய பேர் எங்கள் கையில் மாட்டானுங்க. ஒரு 3 பேர் ஹெட்செட் வச்சாச்சு, இங்கேயும் ஒருத்தன் மாட்டினா அவனையும் வச்சாச்சு. ஏன்னா இந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்லாட்டை வந்து அன்லாக் பண்ண பவர், ஒரு அளவு கொண்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பழமா வச்சுருக்கேன். பழமா கேரக்டர் வந்து எதுக்கு எடுத்தனா, நிறைய லூட் எடுக்குது பழமா கேரக்டர். அப்புறம் அளவுக்கு எப்பயும் போல் அளவுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் வந்து MP40 வந்து மாற்றிட்டேன், MP40 வந்து கன்னில் மாற்றிட்டேன். ஏன்னா நம்ம வந்து இது வச்சுருந்தோம், அது வந்து 8 புல்லட் இருக்குல்ல ஷார்ட் கன் மாரி, அதை வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அதை மாற்றிட்டு MP40 தூக்கியாச்சு. ஏன்னா அந்த பவர் வந்து நான் எங்கேயுமே யூஸ் பண்ண எனக்கு ஞாபகமே இல்லை. ஏன்னா எந்த இடத்துல இந்த பவர் யூஸ் ஆகுது சத்தியமாக எனக்கு தெரில. ஏன்னா நான் ஃபுல் மேட்ச் விளாண்டு பார்த்துறேன், ஒரு இடத்துல கூட இந்த பவர் எனக்கு சுத்தமாக யூஸ் ஆகலை. ஏன்னா அதான் எனக்கு செம கடுப்பாயிடுச்சு, என்னடா இது ஒரு இடத்துல கூட இந்த பவர் நமக்கு யூஸ்ஃபுல்லாகவே இல்லையே அப்படி தான் தோணுச்சு. நீங்கள் வந்து இந்த கேரக்டர் வாங்கினா யூஸ் பண்ணாதீங்க, சத்தியமாக யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு ஆடம் கேரக்டர் பார்த்தீங்களா, நம்ம தலைவன் ஆடமை யூஸ் பண்ணுங்கள், அதுவே பெட்ரு. இவனுக்கு அவனே பெட்ரு, ஏன்னா அந்த லெவலுக்கு மொக்கையாக இருக்குது இந்த கேரக்டரு. ரைட்டு, நம்ம வந்து ஆட்டோவில் ஏறியாச்சு. ஆட்டோவில் வேறு சத்தம் செம்மையாக இருக்குது. அந்த பாட்டு கேட்டே வந்து அந்த ஆர்ன் எழுத்துனா ஒரு மாதிரி பாட்டு ஓடுது ஆட்டோவில், ஆட்டோவில் மட்டும்தான் ஓடுது. இந்த இதெல்லாம் ஜீப்பு அதெல்லாம் என்ன, வெறும் ஆர்ன சத்தம் மட்டும் தான் கேட்குது பைக்கெலாம். இது ஆட்டோவில் மட்டும்தான் ஒரு மாதிரி பாட்டு கேட்டு கேட்குது, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தன் எட்டியிருந்தான், நான் வந்து குறி வச்சேன், ஜஸ்ட் மிஸ்ஸில் மிஸ் ஆகிட்டான். நம்ம இருக்கிற இடம் வரை தெரிஞ்சிருச்சு, டேய் ஐயோ இன்னும் ஜஸ்ட் மிஸ்லாம் முடிச்சு விட்ருக்கலாம், இந்தமாதிரி நம்ம இருக்கிற இடத்த நம்மளே காட்டி கொடுத்துட்டோம். அப்புறம் இங்கே தலை மட்டும் தெரியுது, டே கொஞ்சம் தலையை மேலே கட்டுறா. ஓகே என்னடா இது, ரெட் அடே காட்ட மாட்டேது. ஆஹா தலையை வந்து சுதாரிச்சிட்டான். ஓகே இவ்வளோ நேரம் டைம் கொடுத்தா கண்டுபிடிச்சிட்டான். சரி ரைட்டு, இங்கே இருக்கான், இங்கே வந்து முடிச்சிடும். ஓகே அவனை முடிச்சாச்சு. இப்போவே அவன்ட்டு இருக்க லுட்டியும் எடுத்துட வேண்டியதான். ஏன்னா ரொம்பவே உஷாராயிட்டான். எவ்வளோ நேரம், ரொம்ப நேரம் போட்டு அடிச்சிருந்தேன். ஏன்னா தலையில் வந்து ரெட் மார்க்கே காட்டல, ஆனால் தலையில் மட்டும் குறி மட்டும் வச்சுருந்தான், ஆனால் டேமேஜ் மட்டும் விடல. என்னடா வச்சுருக்கேன், ஓகே சைலன்ஸர் வச்சுருக்கான். ஏன்னா சைலன்ஸர் எடுத்து போட்டுக்கோம், ஏன்னா சைலன்ஸர் தான் பெஸ்ட்டு. நான் எப்பயுமே சைலன்ஸர் தான் யூஸ் பண்ணுவோம், ஏன்னா இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயின்னுவாங்க. சைலன்ஸரை போட தான் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடலாம். வேறு எங்கே இருப்பானுங்கன்னு தெரியல, தேடி பார்க்கும். நம்ம வந்து பேக் வேறு, இந்த பேக் பேக்கும் ஃப்ரீயாக தான் கொடுத்தானுங்க. நல்லா தான் பார்க்கு பேக்கு, சூப்பராக இருக்குது. ஏன்னா அந்த எஃபெக்ட் தான் கொடுத்துருக்கானுங்க. ஏன்னா ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறதுல எதுவுமே அந்த அளவுக்கு செய்ய மாட்டானுங்க. இந்த பேக்கில் மட்டும் கொஞ்சோண்டு செஞ்சுருக்கானுங்க. ஆனால் இந்த பேக்குமே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, ஆனால் போட்டால் அதை விட கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. ஏன்னா பார்க்குறப்ப சூப்பராக இருந்துச்சு, ஆனால் போட்டு பார்த்தா பார்த்ததை விட கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. பரவாயில்ல, ஓசியில் கொடுக்குறது கொஞ்சமாச்சும் நல்லா கொடுத்தாங்களே அதுவே பெட்டர். இந்த கேரக்டர் மாரி போட்டு மொக்கை பண்ணி வைக்காமல் கொஞ்சம் நல்லா கொடுத்தானுங்க, அது வரைக்கும் பெட்டரு. இங்கே பாருங்கள் மான்ஸ்டர் டக், இவன் தான் நிறைய பேர் ஏற்றிக்கொண்டான். மான்ஸ்டர் டக்கில் ஏற்றி ஒரு 10 பேர்கிட்ட கொண்டுருப்பான், மான்ஸ்டர் டக்கிலே 10 பேரை கொண்டான். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லணும், நேற்று வந்து புது சீசனை வந்து மாற்றிட்டானுங்க. நான் வந்து சத்தியமாக எனக்கு தெரியவே இல்லை, நான் வந்து எனக்கு சுத்தமாக நினைப்பே இல்லை. ஓப்பன் பண்ணி பார்த்ததும் என்னடா இது கொண்டு போய் இதில் சில்வரில் விட்றாங்களே அப்படி தான் தோணுச்சு. ஏன்னா எனக்கு சுத்தமாக தெரில என்னடா இது எப்படா மாறிச்சு அப்படி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா
நான் வந்து ஃபஸ்ட்லாம் வெயிட் பண்ணுறேன், ஓகே சீசன் மாற போகுது, வாங்கடா கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணலாம் அப்படி இப்படினா கஷ்டப்படுது. கடைசி வரைக்கும் கிராண்ட் மாஸ்டர் போக மாட்டோம், அது வேறு விஷயம், பிளான் போடுவோம் ஆனால் கடைசி வரைக்கும் கிராண்ட் மாஸ்டர்ன்றத அந்த சைடே போக மாட்டோம். ஆனால் இந்த வாட்டி அந்த ஞாபகம் கூட இல்லை, ஓகே இன்னைக்கு சீசன் முடியுதுரா இன்னைக்கு உட்காந்து விளையாட ஆரம்பிப்போம் அந்த ஞாபகம் கூட இல்லை. ஆனால் அந்த லெவலுக்கு இருந்துட்டேன். அதுக்கப்புறம் சீசன்லாம் முடிஞ்சு சீசன் வந்து ஒரு நாளுக்கு அப்புறம் தான் நானே கேம் ஓப்பன் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னடா தூக்கிட்டு போயிடுறானுங்க, ஓஹோ சீசன் மாற்றினாவளா அப்படி தான் எனக்கே தோணுது. சரிட்டு இந்த வாட்டி நம்ம சுத்தமாக அது கிட்ட கூட போகல, அது ட்ரை கூட பண்ணல, கிராண்ட் மாஸ்டர்ன்ற பேரை கூட எடுக்கல, ஏன்னா அந்த லெவலுக்கு நம்ம கேமே ஓப்பன் பண்ணல. ரைட்டு பார்த்துக்கோங்க, நிறைய சீசன் இருக்குது, அடுத்த சீசன் அதுக்கு அடுத்த சீசன்லாம் இருக்குது, போய் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து டைம் தெரிஞ்சதுனா விளையாட முடியும், நமக்கு சுத்தமாக டைம் கிடைக்கல. டைம் கிடைக்குன்றதை விட மறந்துட்டேன், அதான் பிரச்சனை. மறக்கலாம் கூட, எச்சான் ட்ரை பண்ணி புஷ் பண்ணியிருக்கலாம். சரி விடுங்க, அடுத்த சீசன் ட்ரை பண்ணுவோம், ட்ரை மட்டுமே பண்ணிகிட்ருப்போம். கடைசி வரைக்கும் வாழ்நாள் முழுக்க ட்ரை தான். நம்ம அந்த சைடு ஒரு வாட்டி கிராண்ட் மாஸ்டர் போனதோடு சரி, அந்த சைடு இது வரைக்கும் எட்டி பார்த்தது கூட கிடையாது. சரி ரைட்டு, நம்ம போக போக பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம். ரைட்டு நம்ம வந்து மான்ஸ்டர் எடுத்து வந்து, ஏன்னா ஜோன் வந்துருச்சு, இந்த ஜோனில் மாட்டினா சரியான டேமேஜ்ன்றதுனால அவன் எனிமி எடுத்துகிற வந்த மான்ஸ்டர் டக்கே எடுத்து நம்ம இறங்கி ஜோனுக்கு வந்தாச்சு. ஏன்னா இதுலன்னா ரிஸ்க் எடுக்க முடியாது, ஏன்னா சரியான டேமேஜ் கொடுக்கும் ஜோனில், போட்டு அடி அடி நடிச்சு விட்ருவானுங்க. லா ஜோன் வந்தாச்சு, இருக்கிறது வந்து ரெண்டே பேர் தான் இருக்கானுங்க. இல்லை இர இர இரா அடப்பா வீட இன்னும் இந்த அடி அடிக்கிறான். சில அடி போனாங்க, ரெண்டு பேர் இருக்கிற இடமே தெரிஞ்சுப்பிச்சு, ஏன்னா எதற்கு வீட்டில் ஒருத்தர் இருக்கான், அந்த சைடில் ஒருத்தர் அடிக்கிறான், இப்போ ரெண்டு பேருமே எங்கே இருக்கானுங்க தெரிஞ்சுப்பிச்சு, அது நல்லது தான். ஏன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு வீடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அங்கே ஒரு எனிமி இருக்கான், ஏன்னா அங்கேயிருந்து ஒருத்தர் அடித்தான், அப்போனா அங்கேருந்து ஒரு எனிமி இருக்கான், கிட்ட ரெண்டு எனிமி எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுப்பிச்சு. இனிமேல் நம்ம பயம் இல்லாமல், நான் கரெக்டாக ஜோன் வந்து என் சைடு போட்டானுங்க, நான் கரெக்டாக ஜோனுக்கு போய் உட்காந்துக்கிறேன். சூப்பர் இருக்கான் பாருங்கள், இங்கே ஒருத்தர் இருக்கானா, இது ராஜ் தப்பு ஸ்டாண்டா, நம்மள்ட்ட லான்ச்சர் இருக்குது, சூப்பர், மூணு புல்லட் இருக்குது, போடுவோம் கரெக்டாக தூக்கி போடுவோம், 1 2 3 ஆ போட்டாச்சு, ஓகே 128 சூப்பர், இன்னும் ஒன்று போட்டால் செத்துருவான் டாய், கரெக்டாக ஊந்துருச்சால கூட்டி அச்சோ, இன்னும் ஒரு புல்லட் தான் இருக்குது, இரு கரெக்டாக போடுங்க, 1 2 3 ஓகே சூப்பர், செத்துருவோம்னு நினைக்கிறேன், ஓகே காலி ஆள் காலி, இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான், வந்து எதற்கு வீட்டில் இருக்கான், நான் அவனை எப்பயே பார்த்துட்டேன், தலை வந்து வெளியே வரல, எதற்கு வீட்டில் தான் இருக்கான் கன்ஃபார்மாக தெரியும் எனக்கு. நான் வந்து வேறு குளுவாள் வேறு போட்டு நல்ல கவர் கொடுத்து வச்சுருக்கேன், குளுவாள் மேலே உடச்சி விடும், ஏன்னா நம்ம போட்ட குளுவாலே கவர் எடுத்துகிட்டு வந்துடுவான், அதனால் நம்ம குளுவால் போட்டதே ஃபஸ்ட்டு உடச்சி விட்றோம், இருங்க உடச்சி விட்றேன், ஓகே உடச்சாச்சு. இப்போ வந்து ஜோன் வந்து நம்ம சைடு, நான் வந்து ஜோனில் நிற்கிறேன், எனிமி வந்து ஜோனுக்கு ஜோனுக்கு தான் வந்தான், ஏன்னா அவன் சைடு வந்து ஜோனு கிடையாது, கண்டிப்பாக வெளியே வருவான், வெளியே வரப்போ தலைவன் முடிச்சு விட்றலாம், டே வாடா ஜோனை வந்துச்சு வர சீக்கிரம் ஓடியா, ஜோன் வந்துச்சுரா சரியான டேமேஜ் கொடுக்குண்டா, வருவா இருங்க வந்துடும் வந்துடுவான், பறக்க பறக்க ஓடியாருவான், ஆள் முடிச்சிடும், இதே வந்துச்சு பர்றா அதே வராமல் இருங்க, அதே வரானா இவனை முடிச்சு விட்றோம், ஓகே சூப்பர் தரமாக முடிச்சாச்சு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இந்த கேரக்டர் வந்து யூஸ் பண்ணாதீங்க, மானங்கட்ட கேரக்டர், நீங்களாம் ஏன்டா உயிரோட இருக்க போய் தும்பம் உள்ள தூக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர், அதில் இந்த கேரக்டரை யூஸ் பண்ணாதீங்க, எல்லோரும் ஆடம் யூஸ் பண்ணி வாழுங்க சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சரி ஓகே காய்ஸ், பை பை, டேக் கேர்.